சார் அப்படியே இந்த கல்யாண வீடியோ மாதிரி அழகாக வீடியோக்கும் போஸ்ட் கொடுங்க, அப்போ நீங்கள் பேசிக்கலாம். ஹலோ ஹாய், நல்லா இருக்கீங்களா? பண்ணலாம் வந்துருக்கு. முதல்ல நன்றி ஸ்டார்டாவுடைய ப்ரொடியூசர்ஸ் நரேஷ் அண்ட் ஸ்டீம், அப்புறம் நன்றி மோஸ்ட் கான்ட்ரவர்ஷியல் சினிமா பையன் அபிஷேக் ராஜா சார். ஸோ கான்ட்ரவர்சிக்கே பிறந்தவர், இது படமானு ஒரு சர்ச்சையை கிளப்பிட்டார். எல்லாரும் அடிக்கிறாங்க, படம் பண்ணுறீங்களாமே, படம் பண்ணுறீங்களாமே, தெரில சார், சொல்லணுமா சொல்லக்கூடாதான்னு தெரில, அதை கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் குவைட்டாக இருந்தோம். பட் ஒரு க்ரியேட்டிவ் டீம் என்னென்னா, நான் எப்போவுமே சின்ன வயசுலேருந்து நான் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறேன், எப்போவுமே புது நியூ கம்மர்ஸ் புது டேலண்ட்ஸோட நிறைய ஒர்க் பண்ணுவேன். நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா நியூ டைரக்டர்ஸ் கூட தான் வந்து கம்போஸில் ஒர்க் பண்ணேன். கூட ஃபஸ்ட் டைமாக பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க, வெற்றிமாறனாக இருக்கட்டும், அட்லியாக இருக்கட்டும், ஏஎல் விஜயா இருக்கட்டும், ஸோ மெனி பீப்புள். ஸோ எனக்கு அந்த நியூ கமர்ஸோட ஒர்க் பண்ண ரொம்ப பிடிக்கும். நான் 23 படம் இதுவரைக்கும் நடிச்சு வெளில வந்திருக்கேன், அது இல்லை, அதில் வந்து ஆல்மோஸ்ட் 17 ஃபிலிம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர்ஸோட தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறைய நியூ ஃபேஸஸ், நியூ ஹீரோயின்ஸ், நியூ சிங்கர்ஸ், நியூ ஆக்டர்ஸ் எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ணுறேன். அதனால் நம்ம என்டோர்ஸ் பண்ணும்போது என்ன என்டோர்ஸ் பண்ணலாம், கூல் ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டேன், நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க பண்ணல, அதுக்கப்புறம் வந்து கேம்பிளிங் பண்ண மாட்டேன், கோடிக்கணக்கில் ஆஃபர் பண்ணாங்க பண்ண மாட்டேன்னு சொன்னேன். ஒன்று நம்ம ஸ்போர்ட்ஸில் ஏதாவது பண்ணலாம், இப்போ ஒரு பேட்மிண்டன் டோர்னமெண்ட்க்கு வந்து பிராண்ட் ஃபேஸாக பண்ணியிருந்தேன். அப்புறம் இப்போ இந்த ஆப் வந்து ஐ தாட் நிறைய பேருக்கு சினிமாவுக்கு வந்து வாய்ப்பு தேடுறவங்களுக்கு வந்து எப்படி பண்ணணும்னு தெரியாது, மேனேஜர்ஸை கான்டாக்ட் பண்ணணுமா, டிரெக்டர்ஸை பார்க்கணுமா, ஏடிஸை பார்க்கணுமா, எந்த ஆஃபீஸ் போகணும், அது இன்றைக்குமே வந்து ஒரு க்வெஷ்சன் மார்க்காக இருக்குது. லிரிக் ரைட்டர்ஸாக இருக்கட்டும், சிங்கர்ஸாக இருக்கட்டும், எப்படி கேட்பாங்க எங்கே வந்து பார்க்கணும் சார், நான் யாரை பார்க்கணும் அப்படின்றது ஒரு பெரிய க்வெஸ்சனாக இருந்துச்சு. அப்போது அந்த மாதிரி ஒரு ஒரு ஆன்சராக நமக்கு வந்து இந்த ஆப் அமையிறது வந்து ஒரு ப்ளஸ்ஸாக நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கேயே பார்த்து நம்மளுடைய வீடியோஸ் எடுத்து க்யூரேட் பண்ணி பொசிஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த பேங்க்ஸ் வந்து தேடுறதுக்கு வந்து நிறைய கம்பெனிஸ், ப்ரொடியூசர்ஸ், டிரெக்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு வாய்ப்புக்கு வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக இருக்கும்னு நான் நினச்சேன். அண்ட் தென் ஐ தாட் நம்ம இதில் ஒரு பகுதியாக இருக்கணும், ஏன்னா இது வந்து நிறைய பேருக்கு ஒரு பிரேக் கொடுக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது, நம்ம கண்டிப்பாக இதில் ஒரு பகுதியாக இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்படி அக்செப்ட் பண்ணது தான் ஸ்டார்ட். ஸோ தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ ஃபார் ஹேவிங் மீ ஆஸ் அன் அம்பாசிடர் ஃபார் திஸ். ஐம் ரியலி ஹாப்பி. இதுலேருந்து நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். மேபி நானும் வந்து என்னுடைய படங்களுக்கு வந்து இது மூலமாக நான் வந்து பார்த்து நான் செலக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன், டெஃபினட்டாக வந்து வாய்ப்பு கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வாய்ப்பு எனக்கு அமைந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். இது எல்லாருக்குமே ஒரு ஒரு நல்ல தொடக்கமாக இந்த ஆப் அமைச்சு கொடுக்கும்னு நான் நம்புகிறேன், வேண்டிக்கிறேன். ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட். ஆசையாக இருக்கும், சினிமாங்கிறது பல பேரோட கனவாக இருக்கும், அது ஒரு பக்கம் இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சினிமாவில் ப்ராப்பரான நியூ டேலண்ட் வந்து இங்கே ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஷாக்கிங்கான விஷயம், லக்கிலி அதில் சொல்லப்போனால் ஒரு பிலோ 30 நடிக்கிறதுக்கான ஸ்டார்டம் உள்ள ஒரு ஆர்டிஸ்ட் வந்து இங்கே டிவி சார்ஜ் வைத்து வேற யாரும் பெருசாக கிடையாது. அந்த அந்த ரோலை கேரி பண்ணுறதுக்கான ஆட்கள் வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா 2 ஒரு படம் பண்ணுவாங்க, இப்படிதான் இருப்பாங்க. இப்போ இவ்வளோ டேலண்ட்ஸ், இவ்வளோ நியூ டேலண்ட் வந்துட்டு நான் இண்டஸ்ட்ரிக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கனவோட இங்கே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு சரியான பே இருக்கிறது இல்லை, யாரை அப்ரோச் பண்ணுறது, என்ன மாதிரி அப்ரோச் பண்ணுறது. அதே சமயத்தில் இன்னைக்கு வந்து ஒரு காலேஜ் லவ் ஸ்டோரி பண்ணணும் அப்படின்னு ஒரு ப்ரொடியூசர் ஆசைப்படுறாரு, ஒரு டிரெக்டர் ஆசைப்படுறாருன்னா அதுக்கான காஸ்ட் இங்கே கிடைக்கிறது இல்லை ப்ராப்பரான அளவில், அந்த அது அதுக்கான பிஸ்னஸ் வேல்யூ உள்ள ஒரு ஆர்டிஸ்ட் கிடைக்கிறது இல்லை. லக்கிலி நம்ம தீதி சார் வந்து ஜாலியாக இந்த பக்கம் வந்து ஃபுல்லாக மியூசிக் பண்ணிகிட்டு இருப்பாரு, இந்த பக்கம் வரிசையாக படம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஆக்சுவலாக நம்ம தமிழ்நாட்டோட நீடு தீதி சார் மாதிரி ஒரு 10 ஆர்டிஸ்ட் இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கணும், விரலிட்டு எடுத்து கூட இல்லை. அப்போ ஒரு பெரிய கேப் இருக்கு. ஒரு பக்கம் வந்து ஒரு நடிக்கணும்னு ஆசைப்படுற அவ்வளோ யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, இந்த பக்கம் நியூ ஜென்ரேஷனை பேஸ் பண்ணி நிறைய படம் பண்ணணும்னு டைரக்டர்ஸ் இருக்காங்க, ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. இதுக்கு இதை வந்து பிரிக் பண்ணுறதுக்கு சரியான பிளாட்ஃபார்ம் இல்லாமல் இருந்திருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கான சொல்யூஷனாக இந்த ஸ்டார்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய டேலண்ட்ஸ் உள்ளே வரட்டும், நிறைய சொல்லிட்டு இருந்தாரு. ஆக்சுவலாக இந்த இதுக்குள்ள வந்து ஒரு ஆர்டிஸ்டாக ஒருத்தர் உள்ள வர முடியும், ப்ரொடியூசரா டிரெக்டரா ஒருத்தர் உள்ள இருக்க முடியும், அவங்க அதுலேருந்து வாட்ச் பண்ணி அந்த டேலண்ட் எடுத்துக்க முடியும். ஒரு ப்ரொஃபஷனல் அதுலேயே வந்து ஒர்க் ஷாப் நிறைய சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.